அந்த வகையில் நடைபெற்று முடிந்த மூன்று தொடக்கம் ஐந்து வயது மாணவர்களுக்கான நிறம் தெரிதல் நிகழ்வு, அதிலே முதலாம் இடத்தினை நானா சபரிசுகிருஷா, இரண்டாம் இடத்தினை பினா லவன்ஜா, மற்றும் மூன்றாம் இடத்தினை இலக்கம் 106 குரிய மாணவர் பெற்றிருக்கின்ற அந்த மாணவர்களை அன்போடு இங்கே நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற முல்லை சிவசபரி அறிவாலயம் என்கின்ற மாணவர்களுக்கான கல்வி வழங்கும் ஒரு நிறுவனம் பற்றிய சிறந்த காணொளி ஒன்றினை இங்கே நாங்கள் உங்களுக்காக தர இருக்கின்றோம். எழுத்தறிவித்தவன் இறைவனாகின்றான் என்கின்ற உயர்ந்த தொனிப்பொருளிலே இங்கே நாங்கள் ஒரு மகத்தான சேவையாளன் ஒருவருடைய எண்ணத்திலிருந்து உதித்த இந்த முல்லை சிவசபரி அறிவாலயம் என்கின்ற இந்த கல்வி நிறுவனத்தினுடைய வளர்ச்சி பாதையினை இங்கே நாங்கள் உங்களுக்காக வழங்குவதற்காக இருக்கின்றோம். இங்கே இந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகராக இருப்பவர் மதிப்புக்குரிய நடேசப்பிள்ளை சிவேந்திரன் என்கின்ற உயர்ந்த ஒரு சிறந்த பண்பாளராவர். இவரை பற்றிய எங்கள் கடந்த கால ஒரு வரலாற்றை இங்கே நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நடேசப்பிள்ளை சிவேந்திரன் என்பவர் யார், அவருடைய வரலாறு யாது என்பவற்றை இங்கே நாங்கள் சிறிது விரிவாக நோக்குவோம். இவர் யாழ்ப்பாணத்தின் நீர்வேலி என்கின்ற பிரதேசத்தில் திருமதி நடேசப்பிள்ளை சரஸ்வதி அவர்களுடைய 4வது புதல்வராக அவதரித்தவரே ஆவர். சிறந்த பண்பும் உயர்ந்த கொள்கைகளும் கொண்ட அந்த தந்தையர்களுடைய 4வது புதல்வர்களாக அவதரித்த இவர் அவரது இல்லத்திற்கு அருகிலே இருக்கின்ற பாலர் பாடசாலையிலே அவருடைய ஆரம்ப கல்வியை அங்கே ஆரம்பிக்கின்றார். இளவயதிலேயே மிகுந்த ஆர்வமும் துடிப்பும் கொண்ட இவர் அந்த கல்வியிலும் சிறந்து விளங்கியது நாங்கள் அவருடைய வரலாற்று பாதையினூடாக கண்டுகொள்ள முடியும். அவ்வாறு இந்த நடேசப்பிள்ளை சிவேந்திரன் அவர்கள் அடுத்த கட்டமாக அந்த பாலர் பள்ளியிலிருந்து விடுபட்டு அவருடைய இல்லத்துக்கு அருகில் இருக்கின்ற இடைநிலை கல்வியை கற்கின்ற ஒரு பாடசாலையாக யாழ்ப்பாணத்தின் புகழ்பூத்த பாடசாலையான அத்தியார் இந்து கல்லூரியில் அங்கே தனது அடுத்த கட்ட கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக காலடி எடுத்து வைக்கின்றார்.
அங்கும் அவர் தன் தந்தையர் அதனுடைய பிரதிபலன்கள் அதனுடைய வெளியீடுகள் நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த சமுதாயங்களுடன் மிகச்சிறந்த ஒரு மாணவனாக அந்த பாடசாலையில் வலம் பெறுகின்றார். அங்கே அவருடைய இடைநிலை கல்வியை தரம் 9 வரைக்கும் மட்டுமே கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று அவருக்கு உண்டாகியது. அதன் பின்னர் அப்பாடசாலையில் தொடர்ச்சியாக தனது கல்வியை மேற்கொள்வதற்கு நமது நாட்டினுடைய நிலை இடம் கொடுக்காததால் அவர் அந்த 9 வகுப்புடன் அப்பாடசாலையில் இருந்து விலக வேண்டிய ஒரு சூழல் உண்டாகிறது. அதற்கமைவாக அங்கே அவருடைய மூத்த சகோதரருடைய உதவியுடன் அரவணைப்புடன் எமது நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து மேலத்தேயத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலை உண்டாகிறது. அங்கே சென்ற அவர் அங்கிருந்தும் மேலும் தனது கல்வியை தொடர்ந்து கொண்டு அந்த மாணவர்களுக்கு கல்வி வழங்குகின்ற செயற்பாட்டிலே மிகச் சிறப்பான முறையிலே தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. இவ்வாறான இந்த செயற்பாட்டுக்கு அடிப்படையாக மூலகர்த்தாவாக இருப்பவரே இந்த நடேசப்பிள்ளை சிவேந்திரன் என்கின்ற எங்களுடைய கொடையாளர், எங்கள் அன்புக்குரியவர் இந்த நடேசப்பிள்ளை சிவேந்திரன் அவர்கள். அவர் எமது பிரதேசத்தை சேர்ந்தவராக இல்லாதபடினும் எந்த இடத்தில்
யாருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை மிகச் சரியாக தேர்ந்தெடுத்து இடர்பட்ட மாவட்டமாக விளங்குகின்ற முல்லை மாவட்டத்தில் குறிப்பாக மிகவும் பின்தங்கிய மாணவர்களை கொண்ட அந்த இடத்திலே இந்த முல்லை சிவசபரி அறிவாலயத்தை அமைத்துக் கொள்கிறார். அந்த அறிவாலயமானது ஆரம்பத்திலே 10 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனுடைய வளர்ச்சியானது மிக துரித கதியிலே முன்னேறிக்கொண்டிருக்கின்றது. அவர் புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழ்ந்தாலும் நம் நாட்டுக்கு நமது மக்களுக்கு ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமாக எப்பொழுதும் அந்த நினைவாக அந்த கனவுக்காக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் அவருக்கு ஒரு பொருத்தமான இடமும் பொருத்தமான செயலுமாக வடிவம் தந்ததே இந்த முல்லை சிவசபரி அறிவாலயமாகும். அதுபோலவே அங்கே அந்த மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே சில உதவிகளை செய்து அதன் பின்னர் அந்த மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியை வழங்குவதற்குரிய அந்த அறிவாலயம் ஒன்றை அமைத்தால் அது இன்னும் சிறப்பாக அமையும் என்கின்ற அந்த உயர்ந்த சிந்தனையில் உருவாகி இன்று அந்த அறிவாலயமானது தனது முகப்பிலே அழகான சரஸ்வதி விக்கிரகத்துடன் மாணவர்களை வரவேற்கக்கூடிய முறையிலும் அதன் அருகே நிகழ்வுகளை சிறப்புடன் செய்யக்கூடிய கொடி கீதம் மற்றும் கொடி கம்பம் என்பவற்றையும் உள்ளடக்கி அந்த அறிவாலயத்தை ஒரு சிறந்த நிறுவனமாக இங்கே மாற்றியமைத்துள்ள அந்த அறிவாலயத்திற்காக அதன் வளர்ச்சிக்காக அவர் எத்தனையோ பேரிடம் எத்தனையோ தடவைகள் அவருடைய நேரத்தை விரயம் செய்து நமது பிரதேசத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த சங்கீத ஆசிரியாகிய மதிப்புக்குரிய திருமதி கமலகாந்தன் தனித்துவமான கீதத்தை உருவாக்கி இன்று அந்த கீதம் அங்கே மாணவர்களால் இசைக்கப்படுகின்ற அளவுக்கு அதன் வளர்ச்சி கட்டம் அமைந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர்களுக்கு இடையிலே வருடாந்தம் சில போட்டிகளை நடாத்தி அவர்களுக்கான சிறந்த பரிசளிப்புகளையும் அங்கே அவர் நிகழ்த்தி வருகின்றார். அத்துடன் மரக்கன்றுகளை வழங்குதல், மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்குதல் என்கின்ற பல்வேறுபட்ட சேவைகளையும் அவர் அங்கே முன்னெடுக்கின்ற ஒரு பேராளராக இந்த
நடேச பிள்ளை சிவேந்திரன் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவர் ஒரு சேவைக்காக ஒரு சமூக அந்தஸ்துக்காக இத்தகைய ஒரு செயலை அவர் செய்கின்றார் என்றால் நிச்சயமாக அது இல்லை என்றே மறக்கப்பட வேண்டும். அவர் அவருடைய பணிகளும் அவருடைய சேவைகளும் இங்கே நாங்கள் அளப்பெரியதாக இருந்தாலும் அவர் அதை வெளியிடுவதை வெளிக்காட்டுவதை பெரிதும் விரும்பாத ஒருவர். இருப்பினும் நாங்கள் செய்நன்றி மறவாமை என்கின்ற உயர்ந்த பண்புடையவர்களுடைய ஒரு தமிழர் பண்பாட்டுடன் வாழ்ந்து வருகின்ற நாங்கள் நிச்சயமாக அவரால் செய்யப்பட்ட இந்த பணிகளை இவற்றை நாங்கள் எப்பொழுதும் மறத்தலாகாது. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்பார்கள். அதுபோல நான் முன்னர் அறிவித்தது போல எழுத்தறிவித்தவன் இறைவனாகின்றான். நிச்சயமாக இந்த இடர்படுகின்ற மாணவர்களுக்கு இந்த முல்லை சிவசபரி அறிவாலயம் வழங்குகின்ற கல்வியானது நிச்சயமாக ஒரு உயர்ந்த ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கும். அதனுடைய பிரதிபலன்கள் அதனுடைய வெளியீடுகள் நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும். இங்கே வருடா வருடம் இந்த முன்பள்ளியிலே மாணவர்கள் மிகச்சிறந்த தேர்ச்சி உடையவர்களாக ஆளுமை உள்ளவர்களாக ஒரு தலைமைத்துவ பண்பு கொண்டவர்களாக வெளியேறியவாறு இருக்கின்றார்கள். ஆகவே நமது மாமூல கிராமமானது எதிர்காலத்தில் பல புத்திஜீவிகளை உருவாக்குகின்ற ஒரு இடமாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதற்காக இந்த முல்லை சிவசபரி அறிவாலயத்தினுடைய பங்களிப்பும் எப்பொழுதும் கணிசமாக அமைந்து காணப்படும். அதற்காக அவர் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பார். அவருடைய பணி தொடரும், அவருடைய பணிகள் தொடர வேண்டும் என்கின்ற உயர்ந்த அவாவுடன் இந்த பிரதேச மக்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அறிவாலயமானது இன்று சுற்று மதில்களுடன் ஒரு பிரதானமான கட்டிடம் என்பவற்றை கொண்டமைந்ததுடன் மட்டுமல்லாமல் மாணவர்களுக்குரிய குடிநீர் வசதியையும் மிகச்சிறப்பாக அமைத்து அந்த நீர் வளங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நடேசப்பிள்ளை சிவேந்திரன் அவர்களுடைய வழிகாட்டலில் அந்த அறிவாலயத்தை இங்கே நமது பிரதேசத்தில் இருக்கின்ற ஆசிரியை மதிப்புக்குரிய சிவகௌரி அவர்கள் அங்கே நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அங்கே அவருடன் சேர்ந்து இன்னும் ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றார்கள். அவர்களுடைய சேவைகள் மகத்தானவை. அந்த மகத்தான சேவைகள் என்றும் அந்த மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு உயர்ந்த ஞானத்தை அறைத்து அளிக்கும். ஆகவே இந்த நடேசப்பிள்ளை சிவேந்திரன் அவர்களுடைய எண்ணத்தில் உதித்து இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாமூலை கிராமத்திலே அமைந்திருக்கின்ற முல்லை சிவ சபரி அறிவாலயமானது என்றென்றும் தன் பணியை செவ்வனே செய்யும் என கூறிக்கொண்டு இவ்வாறான உயர்ந்த உள்ளங்கள் இருக்கும் வரைக்கும் எங்கள் தமிழர் தாயக பகுதிகளில் இருக்கின்ற மாணவர்கள் நிச்சயமாக உயர்ந்த கல்விகளை பெறுவார்கள். இது போன்ற எண்ணம் படைத்தவர்கள்
இருப்பதால் தான் இந்த உலகமானது இன்றும் இனிமையுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நடேசப்பிள்ளை சிவேந்திரன் அவர்களுடைய எண்ணத்தில் உதித்த இந்த கல்வி செயற்பாட்டிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவருடன் கைகோத்து நமது கிராமத்தை மேலும் மேலும் சிறப்படைய செய்து எதிர்காலத்தில் பல புத்திஜீவிகளை உருவாக்குகின்ற அறிவாலயமாக இந்த சிவசபரி அறிவாலயம் அமைய வேண்டும் என இவ்விடத்திலே நாங்கள் உங்களுக்கு இறைவனையும் எல்லோரையும் வேண்டி ஒரு நிறைவான உறுதிமொழியை வழங்குகின்றோம். ஆகவே இந்த சிவசபரி அறிவாலயத்தினுடைய பயண பாதையானது இன்னும் நவீன தொழில்நுட்ப சாதனங்களுடன் நவீன கற்றல் உபகரணங்களுடன் வளர்ச்சி பெறும். அதற்காக எங்கள் ஸ்தாபகர் நடேசப்பிள்ளை சிவேந்திரன் அவர்கள் எப்பொழுதுமே கரம் கொடுத்தவாறு இருப்பார். அவருடைய அந்த இலவச கல்வி செயற்பாடானது என்றென்றும் வெற்றி நடையை போட்டுக்கொண்டே இருக்கும். இழந்த கல்வியை மீட்போம், எதிர்காலத்தை நாங்கள் வளம் பெறச் செய்வோம். நன்றி.